ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100x100 சேனல். நம்ம இந்த வீடியோல மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒரு டாபிக்ல ஒரு மெத்தட் பார்க்க போறோம். இஃப் ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் எக்ஸ் டேஸ், ஏயும் பியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க எக்ஸ் டேஸ் ஆகுது. பி அண்ட் சி கேன் டூ த சேம் ஒர்க் இன் ஒய் டேஸ், பியும் சியும் ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு ஒய் டேஸ் ஆகுது. ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் இசட் டேஸ், ஏயும் சியும் ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு இசட் டேஸ் ஆகுது. அப்படின்னா தென் ஒர்க்கிங் டுகெதர் ஏ பி அண்ட் சி கேன் டூ தட் ஒர்க்கிங். அப்படின்னா ஏ பி சி மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும், அதான் கொஸ்டின். அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா 2xyz/xy+yz+zx. நான் திருப்பி சொல்றேன், ஏயும் பியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க எக்ஸ் டேஸ் ஆகுது, பியும் சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க ஒய் டேஸ் ஆகுது, ஏயும் சியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க இசட் டேஸ் ஆகுது. இப்போ ஏபிசி மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு இத்தனை டேஸ் ஆகுது, அதாவது இந்த ஃபார்முலா 2xyz/xy+yz+zx. இப்ப நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3 days, பி அண்ட் சி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 9 days, வை சி அண்ட் ஏ கேன் டூ இட் இன் 12 days. Find the time in which A, B and C can finish the work working together. A-U, B-U, ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்க 3 days ஆகுது. B-U, C-U, ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க 9 days ஆகுது. அப்புறம் C-U, A-U, ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க அவங்களுக்கு 12 days ஆகுது. அப்படின்னா A, B, C மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அதே ஒர்க்கை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும், அதான் question. இப்போ நம்ம அந்த formula apply பண்றோம். இதுல X வந்து 3 days, Y 9 days, Z வந்து 12 days, மூணுமே தெரியும். இப்ப நமக்கு ஏபிசி ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த டைம் வேணும். அதுக்குதான் அந்த ஃபார்முலா 2xyz/xy+yz+zx. எக்ஸ் ஒய் இசட் மூணுமே தெரியும். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணாம இதை சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்து 3 15/90 days வருது. ஆன்சர் வந்து 3 15/90, அதாவது கிட்டத்தட்ட 3¾ நாள், இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்குடைய எல்லா மெத்தட்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், ப்ரீவியஸ் இயர் குவெஸ்சன் பேப்பர் சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதான் என்னுடைய அன் அகாடமி எஜுகேட்டர் ப்ரொஃபைல். இதில் நான் ஒரு 5 கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு கோர்ஸ். இதில் நான் மொத்தம் 6 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு 10 நிமிஷம் ப்ளே ஆகும். டோட்டலாக ஒரு 1 ஹவர் டீச் பண்ணிருக்கேன். அதில் டைம் அண்ட் ஒர்க்கு பற்றி கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அன் அகாடமி வெப்சைட்டில் என்னோட வீடியோஸ் பாருங்கள். இந்த அன் அகாடமி எஜுகேட்டர் இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ.